உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாக தாக்கும். தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நீர்க்கால்களின் ஓரத்தில் அந்த ஓரங்களில் இருக்கிற அலறி செடிகளை போல வளர்வீங்க அப்படின்ற. ஏன்னா நான் உங்களை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நதியை போல ஊற்றுவேன், உங்க சன்னிதானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தின் நதியை ஊற்றுவேன் அப்படின்றாங்க. ஆசீர்வாதத்தை அப்படியே ஆறு மாதிரி ஊற்ற போறேன் அப்படின்றாங்க. அதனால வளரப்போறீங்க. நான் வளருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னாவதான் இந்த இருக்கிற இடம் சரியில்லைங்க, நான் வளர முடியாது, கஷ்டம், அதே இடத்துல அப்படியே தான் இருக்க, வளர முடியாது, படிப்பு சரியில்லை, ஏதோ அந்த நான் வளர்கிற குடும்பம் சரியில்லை அப்படின்றீங்களா, நான் இருக்கிற வேலை சரியில்லை, நான் இருக்கிற பிஸ்னஸ் சரியில்லை, என்னால் வளர முடியாது, அப்படியே தான் இருப்பேன் தவிர வளர மாட்டேன். தேவன் சொல்றாங்க, நீங்க வளருவதற்காக ஆசீர்வாதத்தை ஆறு மாதிரி ஊற்றுவேன், வளர்ந்துருவீங்க அப்படின்றாங்க. நல்லா இருக்குல்ல, நான் அப்படிதான் ஊற்ற போறேன். ஒரே நாள் வளர்ச்சி, காலம் இத்தனை காலம், இத்தனை ஆண்டெல்லாம் கிடையாது, ஒரே நாள் வளர்ச்சி. ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை ஆறு மாதிரி ஊற்றுறேன், உங்கள் சந்ததி மேலும் உங்கள் சந்தானத்தின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், உங்க பிள்ளைங்க மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். என் பிள்ளைங்க என்ன எந்த விஷயத்திலையும் வளரல அப்படின்றீங்களா, ஊற்றுவேன். உங்க பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை நீங்க பாப்பீங்க. ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்க ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதில்லை, ஊற்ற போகிற ஆறு அளவு ஆசீர்வாதத்தை ஆற்றை போல ஊத்த போற, சரிங்களாங்க. அதான் ஒரே நாள்ல நீங்க பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க. அசுர வேக வளர்ச்சி, அதி தீவிர வளர்ச்சி அப்படின்னு தேவன் சொல்றாங்க. ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை வளர்த்து விடும், சரிங்களாங்க. தேவன் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. தாவீதுடைய அப்பா தாவீதுலாம் வளர மாட்டான், ஆடு வச்சுட்டே தான் இருப்பான்னு நினைச்சாரு. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, ஒரே நாள் தான், ஒரே நாள்ல ஆறு மாதிரி ஆசீர்வாதத்தை ஊத்திட்டாரு. ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு மேய்க்கிற பையன் மேல, ஒரு ஆடு மேய்க்கிற இளைஞன் மேல ஆறு அளவு, ஒரு ரிவர் அளவு தண்ணியை ஊத்திட்டாரு பாருங்க. ஆசீர்வாதத்தை ஊற்றினார் படைத்தளபதி. இஸ்ரவேல் நாடே கொண்டாடுது தாவீதை வச்சு. அவங்க அப்பாவுக்கு தெரியல, ஐயோ என் பிள்ளை வளரவே இல்லையே, எல்லா பிள்ளைங்களும் முன்னேறிச்சு, இவன் உட்படாம இருக்கானே நினைக்கும் போது எல்லாரும் சொல்றாங்க, உன் பையனுக்குதான் இன்னைக்கு கொண்டாட்டம் நடக்குது, எல்லாருமே அங்க வந்து தாவீதுக்காக தான் விழா எடுத்துட்டு இருக்காங்க, டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாம், தெரியாதா உன்னுடைய பையன்தான் படைத்தளபதி. அசுர வேக வளர்ச்சி, ஏன்னா தேவன் ஆறு மாறி உங்க மேல ஆசீர்வாதத்தை ஊத்துறாரு, உங்க பிள்ளைங்க மேல ஆசீர்வாதத்தை ஊத்துறாரு. அதான் தேவன் சொல்றாங்க, நான் ஆசீர்வதிக்கிறேங்க அவ்வளவுதான், நீங்க வளருவீங்க. ஐயோ எனக்கு இந்த நாலேஜ் இல்லை, அந்த நாலேஜ் இல்லை, எங்கள் அப்பா சரியான ஸ்கூலில் போடல, மற்ற பிள்ளைங்க மற்ற அப்பாங்க மாதிரி எங்கள் அப்பா என்னை வளர்க்கல, நான் வேஸ்ட்டு, நான் இருக்கிற இடம் சரியில்லை, இருக்கிற வேலை சரியில்லை, இருக்கிற பிஸ்னஸ் சரியில்லை, எந்த இடத்துல வேணால் இருந்துட்டு போங்க. அவர் ஆறு மாதிரி ஆசீர்வாதத்தை ஊட்டுறதுனால அசுர வேக வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஒரு குடும்பம் இந்த குழந்தை மூணு மாதம் தான் வளரும், அத்த நாள்லேருந்து வளராது, அவ்வளோதான். மூணு மாதம் குழந்தை ஆகிட்டு தான் இதுக்கு இருக்கும், இதுக்கு மேல வளர்றதுக்கு எந்த வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிட்டு வெள்ள வச்சுறாங்க. ஆனா என்னைக்கு வச்சாங்களோ அந்த நாள்ல இருந்தான் அந்த குழந்தை வளர்ந்துச்சு பாருங்க, இல்ல வருசனாய் வளர்ந்துச்சு. தேவன் என்னைக்கு இவங்க வளராது, இந்த குழந்தை வளர்ச்சி இருக்காது, மூன்று மாதத்தோடு இந்த குழந்தைக்கு ஆயுசு முடியுது, அடிமை வாழ்க்கை இதுக்கு ஒத்து வரல, அடிமை வாழ்க்கை இந்த குழந்தைய வளர்க்காது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணாரு, ஆசீர்வாதத்தை அப்படியே ஆறு மாதிரி ஊத்திட்டாருங்க அந்த குழந்தை மேல. நேரா அது எகிப்து அரசின், எகிப்து அரசாங்கம் வளர்த்துச்சு, அவன் இளவரசனா மாறினான், ஒரே நாள்ல ராஜாவுடைய இளவரசனா மாறினான், ஆறு மாதிரி ஆசீர்வாதத்தை ஊத்துறாரு. அதிவேக வளர்ச்சி, அசுர வேக வளர்ச்சி, தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்துருச்சு. இன்னைக்கு தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்ததினால் ஆறு மாதிரி ஆசீர்வாதங்களை தேவன் உங்ககிட்ட ஊத்துறாரு, ஓகேங்களா. ஐயோ இவங்க என்ன பார்க்கல, அவங்க என்ன பார்க்கல,
அவங்களுடைய கண்களில் தயவு கிடைக்கல, இவங்க கண்களில் தயவு கிடைக்கல அப்படின்ல. தேவனுடைய கண்கள் உங்களை பார்த்துச்சுங்க. தேவனுடைய கண்கள் பார்த்ததுனால உங்களுக்கு ஆறு போல அவர் ஆசீர்வாதங்களை உங்கள் பிள்ளைங்க மேலேயும் உங்கள் மாலையும் ஊற்றுகிறார். அதனால அதிவேக வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க, அசுர வேக வளர்ச்சியை பார்ப்பீங்க. சரிங்களாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்புபிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. நான்லாம் வளரவே மாட்டேன், அப்படியே தான் இருக்குது. எந்த வளர்ச்சியும் இல்லை. இந்த இடத்துல வந்த நாள்லேருந்து எந்த வளர்ச்சியும் இல்லை. என்கிட்ட எதுவுமே, என்னுடைய பிள்ளைங்கக்கிட்ட நான் வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காகவே நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அப்படியே ஊற்றுங்கிறீங்க, அப்படியே ஆசீர்வாதத்தை ஊற்றுறீங்க உங்கள் பிள்ளைங்க மேலே, உங்கள் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க மேலே. அதற்காக நன்றி அப்பா. அதனால் உங்கள் பிள்ளைங்க பெரிய வளர்ச்சியை பார்க்குறாங்க, அசுரவேக வளர்ச்சியை பார்க்குறாங்க. எல்லாம் பொன்னாது பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இசு என்ற பெயரை நீ கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்க சுத்த ஆவியாக இருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுக்கும் பச்சிப்பீரா. சாமியும் மக்க நன்றி. ஜீவ புஸ்தகத்தில் எங்க போய் அதை எழுதி வைங்கப்பா, கிறுக்கி போடாதீங்கப்பா. புதிய பூமியை நாங்கள் பார்க்கணும், புதிய பூமியில உங்க கூட நாங்கள் வாழணும்ப்பா. பா உமக்கு நன்றி பா. உங்க வருகை எப்போது வரும்? அந்த ஒரு நொடிக்காக தான் இயேசுவை வணங்குகிற அத்தனை பிள்ளைங்கள் இந்த பூமியில காத்துட்டு இருக்காங்க பா. அந்த நாளைக்கு எனக்கு எங்களுக்கு பரிசுத்தம் தேவை. பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய வழிகளை, பாதைகளை எங்களுக்கு வகுத்து கொடுங்க. நிரப்புறீங்க நிறையா. அதற்காக நன்றி. எல்லாம் கொல்லாத பிசாசுகள் அத்தனையும் இயேசு என்ற பெயரினை கொடுத்துகிறேன், ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. சபை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. இயேசு முடிச்சவனுக்கு என்ன பிடாதே.